ஸ்ரீ கிரீஷ் மார்க்கெட்டிங், தமிழகத்தின் முன்னணி கம்ப்யூட்டர் விற்பனையாளர். 9524149000. பி ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கப்படும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவரும் இரண்டாவது குடியரசு தலைவரும் ஆவார். ஆசிரியராக தன் பணியை தொடங்கி எண்ணற்ற டாக்டர் பட்டங்களை பெற்று நாட்டின் மிக உயரிய ஜனாதிபதி பதவியை அடைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளே ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5 இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. ஒரு ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பாரத நாட்டின் மிக உயரிய ஜனாதிபதி பதவியை அடைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1888 செப்டம்பர் 5 திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் ஏழை தெலுங்கு நியோகி என்ற பிராமண பிரிவில் சர்வப்பள்ளி வீராசாமிக்கும் சீதாமாளுக்கும் மகனாக பிறந்தார். தன் இளமை காலத்தை திருத்தணியிலும் திருப்பதியிலும் கழித்தார். ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் பிறந்ததால் அவரது கல்வியை உதவித்தொகை மூலமாகவே தொடர்ந்தார். தனது ஆரம்ப கல்வியை திருவள்ளூரில் உள்ள கொடிப்பள்ளியிலும் திருவள்ளூரில் உள்ள கவுடி பள்ளியிலும் பின்னர் திருப்பதியில் உள்ள லூர்தரன் மிஷன் உயர்பள்ளியிலும் படித்தார். பின் அவர் வேலூரில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்ந்த பின் சென்னையில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரிக்கு மாறினார். தத்துவத்தை முதல் பாடமாக தேர்ந்தெடுத்த அவர் அதில் இளநிலை BA மற்றும் முதுகலை பட்டமும் பெற்றார். அதில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டமும் பெற்றார். இந்து மத தத்துவங்கள் பற்றி விரிவுரை வழங்க ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தது. பல மேடைகளில் அவரது சொற்பொழிவுகளை இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார். மேற்கத்திய சிந்தனையாளர்களின் அனைத்து கூற்றுகளும் பரந்த கலாச்சாரத்தில் இருந்து இறையியல் தாக்கங்கள் சார்புடையதாகவே உள்ளது என்று வாதிட்டார். இந்திய தத்துவங்களை தரமான கல்வி வாசகங்கள் உதவியுடன் மொழிபெயர்த்ததால் மேற்கத்திய தரங்களையும் மிஞ்சிவிடும் என்று எடுத்துரைத்தார். இவ்வாறு இந்திய தத்துவத்தை உலக வரைபடத்தில் வைத்த ஒரு தத்துவ ஞானி என்றே அவரை கூறலாம். 1939 பெனாரஸ் இந்து மதம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரானார். 1946 அவர் யுனெஸ்கோவின் தூதுவராக நியமிக்கப்பட்டார். சுதந்திரத்திற்கு பின் 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பல்கலைக்கழக கல்வி ஆணைய தலைவராக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்திய கல்வி முறையின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சிறப்பான கல்வி திட்டத்தை வடிவமைக்கவும் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய குழுவின் பரிந்துரைகள் பெரிதும் உதவியது. 2 துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அவர் இந்திய ஜனாதிபதியாக இருந்த பதவி காலத்தின் போது இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் யுத்தம் நடத்தியது. ஜனாதிபதியாக அவர் எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாட்டிற்கும் இந்திய மக்களுக்கும் பெரிதும் உதவியது. 1967 ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்று சென்னையில் குடியேறினார். தனது 86 வயதில் 1975 ஏப்ரல் 17 இதே நாளில் சென்னையில் காலமானார். இந்நாளில் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை நினைவு கூறுவோம்.